بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين கடந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலை அடுத்து நமது பட்டிக்லோ கேம்பஸ் அரசாங்கத்தினால் பொறுப்பேற்கப்பட்டு இராணுவத்தினுடைய முழு கட்டுப்பாட்டிலே இருந்தது அதிமேதக ஜனாதிபதி கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்களிடத்திலே நாம் விடுத்த வேண்டுகோளை அடுத்து பல்வேறுபட்ட கலந்துரையாடல்கள் பேச்சுவார்த்தைகளின் பின்னர் உத்தியோகபூர்வமாக சட்டரீதியான முறையிலே இன்று மீண்டும் எமது நிர்வாகத்திடத்திலே ஒப்படைத்துவிட்டு இராணுவத்தினர் இங்கிருந்து வெளியேறிக் கொண்டிருக்கின்றனர் அல்ஹம்துலில்லா எல்லா பொருளும் அல்லாஹ்வுக்கு குறிப்பாக இந்த பல்கலைக்கழகத்தை மீள நமக்கு ஒப்படைப்பதிலே அதிமேதக ஜனாதிபதி கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டு இது தொடர்பாக சட்ட ரீதியாக கையளிக்கப்பட வேண்டும் என்பதிலே பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள் அதற்காக அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம் அதேபோன்று இந்த கட்டடத்தை ஒப்படைப்பதிலே ஜனாதிபதியினுடைய சிரேஷ்ட ஆலோசகர் முன்னாள் அமைச்சர் கௌரவ சாகல் ரத்நாயக் அவர்கள் அதிக பங்களிப்புகளை வழங்கினார்கள் ஜனாதிபதியினுடைய செயலாளர் ஜனாதிபதி செயலகத்தினுடைய சிரேஷ்ட உறுப்பினர்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் இராணுவ தளபதி அவர்கள் அவர்களோடு சேர்ந்த சிரேஷ்ட இராணுவ உத்தியோகத்தர்கள் புலனாய்வு பிரிவினரென்று பல தரப்பட்ட உறுப்பினர்கள் எங்களுக்கு தங்களுடைய ஒத்துழைப்புகளை வழங்கினார்கள் அவர்கள் எல்லோருக்கும் நமது மக்களின் சார்பிலே நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம் அதேபோன்று இந்த பல்கலைக்கழகம் அரசாங்கத்தால் பொறுப்பேற்ற நாளிலிருந்து மீண்டும் நமது கையிலே ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பதற்காக நமது மக்கள் நிறைய பிரார்த்தனைகளில் ஈடுபட்டார்கள் உலமாக்கள் கலிமான்கள் புத்திஜீவிகள் பெண்கள் எல்லோரும் தாய்மார்கள் எல்லோரும் அதிகமான பிரார்த்தனைகளில் ஈடுபட்டார்கள் அதேபோன்று இந்த வீதியிலே வருகின்ற போகின்ற போதெல்லாம் கொழும்பு மட்டக்களப்பு பிரதான வீதியிலே வருகின்ற போகின்ற போதெல்லாம் இங்கு போகின்ற மக்கள் சகல இன மக்களும் இந்த கட்டடத்தை பார்த்து கவலை அடைந்ததோடு எங்களுக்காக பிரார்த்தனை செய்தார்கள் ஆகவே அவர்கள் எல்லோருக்கும் இறைவன் அவர்கள் எல்லோருடைய பிரார்த்தனைகளையும் ஏற்று இன்றைய மடத்தில் ஒப்படைத்திருக்கிறான் அவர்கள் எல்லோருக்கும் எங்களுடைய நன்றிகளை நாம் தெரிவிக்க விரும்புகின்றோம் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இந்த குண்டு தாக்குதலுக்கு முன்பே பாதுக்கேயில் அமைந்திருக்கின்ற எஸ்எல்டி கேம்பஸோடு இணைந்து கல்வி நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு உடன்பாட்டை செய்திருந்தோம் அந்த உடன்பாட்டின் அடிப்படையில் மீண்டும் அதனை தொடர்வதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் மிக விரைவில் எஸ்எல்டி கேம்பஸ் இங்கு கல்வி நடவடிக்கைகளை ஆரம்பிப்பதற்கு நாங்கள் அவர்களோடு இணைந்து செயற்பட இருக்கிறோம் உண்மையிலேயே ஈஸ்டர் குண்டு தாக்குதலை அடுத்து குண்டு தாக்குதலுக்கும் இந்த பல்கலைக்கழகம் தொடர்பு இருக்கிறது என்ற ஒரு பொய்யான உண்மைக்கு புறம்பான வதந்திகளை பிரச்சாரங்களை பரப்பி சில இனவாதிகள் இந்த முயற்சி இந்த பல்கலைக்கழகத்துக்கு எதிராக செயற்பட்டார்கள் அவைகளெல்லாம் உண்மைக்கு புறம்பானவை பொய் என்று நிரூபிக்கப்பட்டு எந்த சம்பந்தமும் இல்லை என்ற அடிப்படையிலே மீண்டும் நாம் இதனை பொறுப்பேற்றிருக்கிறோம் ஆகவே இன்ஷா அல்லாஹ் இது முஸ்லீம்களுக்கு மாத்திரம் சொந்தமானதல்ல இந்த நாட்டிலே இருக்கின்ற சகல இன மக்களுக்கும் சகல பிரதிநிதி மக்களுக்கும் சொந்தமான ஒரு பல்கலைக்கழகம் எல்லா இன மக்களும் குறிப்பாக பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்படாமல் இருக்கின்ற அடுத்த தரத்திலே இருக்கின்ற அநேகமான மாணவர்களுக்கு நாங்கள் ஸ்காலர்ஷிப் புலமை பரிசில் அடிப்படையவர்களுக்கு இந்த பல்கலைக்கழகத்திலே வாய்ப்புகளை வழங்க இருக்கிறோம் ஆகவே இது சகல இன மக்களுக்குமான பல்கலைக்கழகம் இது ஷரியா பல்கலைக்கழகம் என்று பொய்யான பிரச்சாரங்களை மேற்கொண்டார்கள் அவர்கள் எல்லோருக்கும் ஆகவே இந்த பல்கலைக்கழகத்தினுடைய வெற்றிக்காக நீங்கள் எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும் சகல இன மக்களும் சகல அரசியல் தலைமைத்துவங்களும் இந்த முயற்சிக்கு ஒத்துழைக்க வேண்டும் இது அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டி எழுப்பதற்கும் நாட்டினுடைய இளைஞர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டுதலை தலைமைத்துவத்தை வழங்குவதற்கான ஒரு விசேடமான ஒரு பல்கலைக்கழகமே தவிர இலங்கையில் இருக்கின்ற ஏனைய பல்கலைக்கழகங்களைப் போன்ற ஒரு பல்கலைக்கழகம் அல்ல நாங்கள் இங்கு கல்வி கற்கின்ற மாணவர்களுக்கு தொழிற்சாலைகள் ஏனைய பயிற்சி வகுப்புகள் ஜப்பான் தென்கொரியா போன்ற முன்னேற்றமடைந்த நாடுகளிலே பல்கலைக்கழகத்திலே கல்வி கற்கின்ற போது அவர்கள் அவர்களுடைய பயிற்சிகளையும் பெறுவார்கள் அவ்வாறான ஒரு பயிற்சியோடு இடம்பெறுகின்ற ஒரு விசேட பல்கலைக்கழகமாகத்தான் இதை மாற்றி அமைக்க இருக்கிறோம் ஆகவே உங்களுடைய எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வஸ்ஸலாம் நல்ல நாள்